எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பை த வே ஹாப்பி விமென்ஸ் டே. இங்கே விமென்ஸ் கம்மியாக தான் இருக்குது, லேடிஸ் ஞான் சின்மையும் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் இனேஸ் ஹாப்பி விமென்ஸ் டே. அவங்க எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி நான் விமென்ஸ் டே விஷஸ் சொல்கிறேன். அண்ட் ஸோ ஃபார் அஸ் ஃபார் ரெண்டாவது படம் தீம் இஸ் அ பிக் டே. அண்ட் ஃபார் கண்ணன் சார் அவங்க தான் ஸ்டார் ஆஃப் தி டே. ரொம்ப வித்தியாசமான பாடல்கள், வித்தியாசமான மூவிஸ் ரொம்ப கிளீஷியாக இருக்குது. ஸோ நீங்கள் தான் இப்போ நான் ஐ திங்க் ஐம் நாட் கான் சே மச் அபவுட் த மூவி. நீங்கள் தான் படம் போய் தியேட்டரில் பார்க்கணும். நீங்கள் தான் ஆடியோ சிடிஸும் கேஸ் டிவிடிஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் தான் பார்க்கணும். ஐ மீன் சிடிஸ் கேட்கணும். ட்ரை டு லிசன் த மியூசிக் த்ரூ சிடிஸ். அப்போ தான் அதோட ஒரு கரெக்டான ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். எல்லாருக்கும், ப்ரெஸ் பீப்புள், ஆல் ஆர் கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். And it was really fun working with Amudan sir, and Vimal, Richard, Aravind, Vijayalakshmi, and very nice working with Dharani sir too. So thank you so much for the movie. So please enjoy the movie, enjoy the music. Thank you so much. Hello everyone. Ellarum Tamil padam paathirukkom, or critically and commercially acclaimed padam. Enakku romba pidicha or padam. ஆனால் அமுதன் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அவர்கிட்ட நீங்கள் 10 நிமிஷம் பேசினாலே ஒரு ஒரு 2-3 படம் பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுப்பாரு. அவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றியோ எல்லாத்த பற்றியும் நாலேஜ் இருக்கிற ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இண்டிவிஜுவல் நான் சொல்வேன். ஐ ரியலி என்ஜாய் ஹிஸ் கம்பெனி. அவரோட பேசுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட படங்கள்னால் நான் ரொம்ப ஐ எம் ரியலி எக்ஸ்பெக்டிங் சம்திங் வெரி குட் ஃப்ரம் ரெண்டாவது படம். அண்ட் ஒரு வருஷமாக செதுக்கிட்டு இருக்காப்புல பார்த்ததே தெரியுது. மூஞ்சி வந்து மலையில் செதுக்கி ஒரு மவுண்ட் ரஷ்மோ ஒரு மாதிரி ஸ்கல்ப்ட் பண்ணியிருக்காரு. So I am expecting a sculpted film from Amudan. All the best to the whole team, all the actors and all the technicians, and Kannan sir, lovely music. Really expecting a lovely soundtrack from you, and all the best to the film. Amudan seekrama padatha release panna na vandu yen audio function kuda evlo wait pannadilla kaayil 9 mani kooptaana. So padathukku wait panna vekkada seekrama release panna. Thank you so much for calling me. All the best to the team. Thanks. Unga ellarkum enoda vanakkam therivichukuren. அமுதனோட தமிழ் படம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான படம். படம் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப விழுந்து விழுந்து சிரித்த படம். இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரிச்சர்டோட அரவிந்த் ஆகாஷோட கிளாமர் சீன்லாம் கூட புதுசாக இருந்துச்சு. மியூசிக்கை பற்றி சொல்லணும்னு சொன்னால் கண்ணன் சாரோட ஃபேன் தான். நான், அமுதன் அவங்க எல்லாம் வீட்டில் ஜாம் பண்ணிகிட்டு இருப்போம் மியூசிக்கு. அப்போ வந்து ஒரு மியூசிஷியன்ஸ்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், மியூசிக் கம்போஸருக்கு என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்லாம் கண்ணன்ட்ட பார்த்தேன். ரொம்ப நாலேஜ் உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர். கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு பெரிய பேர் கிடைக்கும் கண்ணன். குறிப்பாக அந்த 80s டைப் ஆஃப் ஒரு சாங் இருந்துச்சு இல்லையா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் நீங்கள் பண்ணணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், இந்த படத்தோட ப்ரொடியூசர் முக்கியமாக, இந்த படத்தோட டீம் ரம்யா நம்பீசன், ரிச்சர்ட், விமல் சார் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அமுதனுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். அமுதன் சார் எனக்கு கொஞ்ச நாளாக எனக்கு பழக்கம். ஒரு நல்ல சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது. மலைமலைக்கு அப்புறம் நிறைய பேசினோம். ஸ்கிரிப்டு ஒரு அதர் சைட் ஆஃப் அமுதன் சார் நான் நிறைய பார்த்தேன். ஐ திங்க் அந்த பாதிப்பு இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வி ஆல் வாண்ட் டு சீ தட். அண்ட் டைட்டில்லையே ஒரு வித்தியாசம். எங்களோட படம் பார்த்திங்கன்னா தடையற தாக்கன்னு டைட்டில் வச்சோம் ஒரு கந்த சஷ்டி கவசத்துலேருந்து. பட் ஆனால் இன்றைக்குமே பல பேரால் அதை வந்து இன்னும் சரியாக உச்சரிக்க முடியல. பட் அவருக்கு தான் அவர் கை வந்த கலை. ரெண்டாவது படம் இது எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் சொன்னால் ஒரே அறவுழும். பட் அவருக்கு வந்து சில டைரக்டர்ஸ் தான் இந்த மாதிரி வைக்க முடியும். அண்ட் அது வந்து அமுதன் சார் மூணாவது படம் சொன்ன மாதிரி என்ன வைக்க போகிறாருன்னு நமக்கே ஐ எம் ஜஸ்ட் சீகலி வெயிட்டிங். அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் தி வெரி பெஸ்ட். விமல், ரம்யா அண்ட் மை ஃப்ரெண்ட் ஹியர் அண்ட் ஆல் தி டெக்னீஷியன்ஸ். கண்ணன் சார் அந்த சார் சொன்ன மாதிரி அந்த 80s சாங் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் எஸ்பிபி சார் பாடினது இட் வாஸ் லைக் பேக் டு அந்த டைம் போன மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் தி வெரி பெஸ்ட். அண்ட் அமுதன் சார் ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பெரியவங்க எல்லோருக்கும் வணக்கம். இந்த ரெண்டாவது படம் வந்து ரொம்ப எல்லாம் ஒரு ஒருத்தருக்குமே ரெண்டாவது படம் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். அதேமாதிரி டைரக்டர் அமுதன் அவரோட இந்த ரெண்டாவது படம் ரொம்ப முக்கியமான சமூக சிந்தனையை தூண்டுற அளவுக்கு, ஒரு வாழ்க்கையில் எப்படி தான் நடக்கணுங்கிற ஒரு அக்கறையை தூண்டுற அளவுக்கு ரொம்ப கருத்துள்ள ஒரு நல்ல படமாக இருக்கும். படமும் பாடல்களும் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லா டைரக்டர்ஸ்க்கும்
ப்ளஸ் ப்ரெஸ் அண்ட் எவ்ரிபடி ரொம்ப நன்றி. இன்வைட் கொடுத்தவனே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அமுதன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா, அந்த கேரக்டர் நான் கேட்கும் போது மளிகை சம்மன் கேரக்டர் வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா நான் கேட்டேன் அவர்கிட்ட. ஏ சொல்கிறத பண்ணியா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஒரு ஆள் அவர். அண்டு எவ்வளோ காமெடி அடிக்க முடியுமோ அந்த எல்லா காமெடி இந்த படத்தில் இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த படத்தில் கதையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா நார்மலான ஒரு படம். அதெல்லாம் ரெண்டாவது படம்னு ஒரு டைட்டில் வச்சுருக்க ஒரு படம், உங்களுக்கே தெரியும் ஒரு டைட்டில்னால் ஒரு கருத்து இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு மெசேஜ் இருக்கும். இந்த படத்தில் மெசேஜ்லாம் கிடையாது. ரெண்டாவது படம், ரெண்டாவது படம். தேங்க்யூ. இந்த திரைப்படத்தில் நான் பாடலை, அந்த டிஸ்க்ளைமர் நான் முதல்ல சொல்லிடணும்னு நினைக்கிறேன். கண்ணன் அவர்களுக்கு நான் ஒரு ஃபேன். அண்ட் அமுதன் சாரோட, கண்ணன் சாரோட நான் சில ஜிங்கிள்ஸ் பாடியிருக்கேன். அமுதன் சாரோட மை அசோசியேஷன் ஹேஸ் பீன் ப்ரிட்டி லாங், and so has been the friendship and the ties with the family. More than anything else, avar vande enoda na modhal modhal or company aarambikkanum angra podu inda company ku ena per vekkiradhu abingra podu we started off talking, and adu mulukka kalaachi ipdi ella per veppiya nee ella urupidiya ella solli appam kadasiyila enoda company ku oru nalla per logo la vechi kuduthaaru. I think today ellarkum or or for the benefit of the masses, I must tell you that Amudan also sings very well. Avu romba alaga ammavum niye appavum niye paduvare, and I think it's an inside joke, but daya seidhi iniki avaru undu paada solli kelunga. Naanga undu when his family and all that undu get togethers la irukumbodhu ellaru seindhu nariya paadalgal paaduvom, and I am yet to see a fanboy for Raja sir as Amudan sir. So actually I think because it's I'm speaking to the public, I'm saying Amudan sir and all that, but yeah, let me just do it. All the very best Amudan and Kannan sir also, and to all the singers, the lyricists in this film, I wish you all the very best. Thanks. Vanakkam. Anakku Amudavana modhalla na art film la shoot pannirukku 10 years back appo palakkam. யூஸ்வலாக வந்து ஏஜென்சிலேருந்து வரவங்க நிறைய குறுக்க வந்து டைரக்டர் கேமராமேன்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இவர் நிறைய டிஸ்டர்ப் பண்ணுவார், என்ன லென்ஸ் போட்டிருக்கீங்க, இது மாற்றலாமா, அது மாற்றமாலாம் வந்து கீழே. அப்போ வந்து ஒரு அப்போயே ஒன்று ஏஜென்சிலேருந்து துரத்திடுவாங்க, இல்லைனா ஒரு ரொம்ப பெரிய ஆளாக வர அப்படின்னு நினச்சேன். ரெண்டுமே நடந்தது, துரத்தியும் விட்டுட்டாங்க, பெரிய ஆளாகவும் ஆகிட்டாரு. ஏன்னா ஒரு யூஸ்வலாக ஒரு அட்வர்டைஸிங் ஏஜென்சியில் ஒரு ஒரு ப்ராடக்டை விற்கிறாங்கன்னா அது யார் இதுக்கு டார்கெட், கன்சூமர் யார், இது என்ன மாதிரி ஆளுக்கு போகுது, ஆண்களுக்கு போதா பெண்களுக்கு போதா, என்ன மாதிரி குரூப்பு, ஏஜ் குரூப், அப்படிலாம் அனலைஸ் பண்ணி அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் படிச்சிருக்காரு, படித்து ஒர்க் பண்ணி இப்போது ஒரு ஒரு 60 seconds பண்ணுற ஆடை வந்து ஒரு ஆட் மாதிரி ஒரு 2 hours படம் பண்ணியிருக்காரு. அட்வர்டைஸிங் ஏஜென்சி வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, ஃபிலிம் மேக்கிங்க்கு வந்திருக்காங்க. நம்ம ஒரு பால்கி வந்திருக்காரு, பா படம் பண்ணியிருக்காரு, சீனிக்கம் பண்ணியிருக்காரு, அப்புறம் பியூஷ் பாண்டே, மகேஷ் மத்தாய், வி கே பிரகாஷ், நம்ம ஊரில் இந்த ஜெயந்திரா 180 பண்ணியிருக்காரு. இது மாதிரி பல டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க படித்து வளர்ந்ததுக்கு ஏற்ற மாதிரி பல புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு பல நல்ல படங்களை கொடுத்துருக்காங்க. ஆனால் பாருங்கள், அதே இடத்துல ஏஜென்சிலேருந்து வந்து இவருக்கு இருக்க ஒரு காம்பினேஷன் பாருங்கள். இவர் இவருக்கு இருக்க காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா படம் பாடல்களோட பார்த்தீங்கன்னா அடுத்த பருப்பு, ஆப்பு பர்த்டே, அப்புறம் இன்னொரு ஒன்று வந்து குப்பைத்தொட்டி, இப்படிலாம் ஒரு டைட்டில் வச்சுருக்காருன்னா அதே படத்தில் ரோசா பூன்னு ஒரு டைட்டில் இருக்குது, அதான் ஆச்சரியமாக இருக்குது. மேபி பாலசுப்ரம் எஸ்பிபி சாரும் சித்திரம் பாட மாட்டாங்கன்னு தப்பான வரைக்கும் பாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அது ஒன்று மட்டும் தப்பாக வந்து அதை மாட்டிகிட்ருக்கு என்னென்னா. அப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் உலகநாத், விஜய் உலகநாத் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தார். எனக்கு பல படங்களில் முதல்வனில் இல்லை ரொம்ப அசிஸ்டண்ட்டாக இருந்தார். ரொம்ப இருக்கிற இடமே தெரியாது. இப்போது ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரீஃபிங், ஒரு செட்டு போக்கு முன்னாடி முதல்வனில் ஒரு சாங் முன்னாடி ப்ரீஃப் பண்ணுறோம், அதெல்லாம் இப்படி பண்ணுறோம், அப்படி பண்ணலாம் அப்படிலாம் சொல்கிறப்போ எல்லோரும் இருப்பாங்க. ஏதோ ஒரு தப்பு நடக்கிறப்ப எல்லோரும் கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணிருக்கணும்னு வேணால் சொல்லுவோம். ஆனால் இவர் மட்டும் மிஸ்ஸிங், எல்லோரும் இவர் மட்டும் பின்னாடியே இருப்பார். போயிட்டு உடனே போய் அதை கரெக்ட் பண்ணிட்டு நம்ம சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த லைட் இருக்கும், அதுக்கான கரெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பல நல்ல மலையாள படங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு கேமராமேனை ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி மோஸ்ட் வாண்டட் கேமராமேன் அங்கே இங்கேயும்
और तमिल सिनिमाले और पेरसा वर वेंडिय और वरकूडिय वरपोर और नल्ला कैमरामैन सांग्स रोम नल्ला इरुंदे कन्नन सांग्स रोम नल्ला इरुंदे कन्नन सर सांग्स अदुक्कप्पुरम மற்ற படத்தில் நடித்த நடிகர்கள் மற்ற டெக்னீஷியன்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நல்லபடியாக வரதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. இவருக்கும் வணக்கம். தமிழ் படம் வந்து நான் ரொம்ப ரசித்த ஒரு படம். ரொம்ப ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் த ஸ்பூஃப் மூவிஸ் அண்ட் தமிழில் ஃபஸ்ட்டு வந்த அந்த படம் வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். எவ்ரி ஃப்ரேம்லேயும் வந்து க்ரியேட்டிவாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு க்ரியேட்டிவ் கான்செப்டை படமாக பண்ணலாம், பட் எவ்ரி ஃப்ரேமில் வந்து ஏதாவது ஒன்று புதுசாக க்ரியேட்டிவாக இருந்துச்சு. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் லாட் ஃப்ரம் திஸ் மூவி. ஆல் தி வெரி பெஸ்ட் டு த டீம். இட் பிகம் எ சூப்பர் ஹிட். தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். ஓமகசியா பாட்டு அதோட இம்பேக்ட் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த பாட்டு வந்து கண்ணன்னா அந்த ஓமகசியா தான் ஞாபகம் வரும். அப்படி ஒரு கான்செப்ட் கொடுத்த அமுதனுக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த படத்துலேயும் அந்த ராஜா சார் ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டு, ரோஜா பூன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து இப்போ வந்து இளையராஜா சார் மாதிரி மியூசிக் பண்ணணும்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாரு அமுதன். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து கேட்குறது ஈஸி, அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்து இந்த பாட்டும் அந்த எல்லார் மனதிலையும் இன்னும் கொஞ்சம் நெடுநாள் தங்கணும்னு எதிர்பார்க்கினேன். மற்றபடி இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி குப்பைத்தொட்டி, ஆப்பு பருத்துட்டு, அடுத்த பருப்பு, இப்படி தான் பாடல்கள் இருக்குது. எல்லா பாடல்களையும் கேளுங்க. என்டையர் டீம், இந்த படத்தோட குழு, உங்களுக்கும் மிக நன்றி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு டாக்டர் அமுதனோட முதல் படம் ரொம்ப பிடிக்கும், தமிழ் படம். அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து நிறைய படங்களை அவர் கிண்டல் அடிச்சிருந்தார். என்னடா நம்ம படம் வரலையேன்னு ஒரு ஏக்கத்தோடு தான் பார்த்துட்ருந்தேன். அப்புறம் என் படம் வந்துச்சு, அப்போ தான் எனக்கு ஒரு திருப்தியாச்சு. சரி பரவாயில்ல, அவர் நோட் பண்ணுறவங்க ஒரு படம் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த முதல் படத்தை விட இந்த ரெண்டாவது படம் ரொம்ப அருமையாக வரும்னு நான் நம்புகிறேன். படக்குழு அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.